கம்பால எதிரி அடிக்கிறவங்களும் அடிப்பாங்க. அந்த மான் கொம்பை வச்சு தன்னோட உடம்பை எப்படி பாதுகாத்துங்கிறத விளையாட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுருள்வால். சுருள்வாளுங்கிறது ரொம்ப இருக்கிற ஆயுதத்துல ரொம்ப கொடுமையான ஆயுதம். சுருள்வால வீச்சறது ரொம்ப நல்லா விளையாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் சுருள்வால் யூஸ் பண்ணலாம். சுருள்வால் மிகவும் கடுமையான விளையாட்டு. உணவு முறையை நம்ம ஃபர்ஸ்ட் மாத்துவோம். உணவு முறையை மாத்தினா மட்டும்தான் நம்ம ஒரு அளவுக்கு விளையாடவும் முடியும், சாதிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாள் கிடையும். அந்த காலத்துல முக்கியமா போர்க்காலத்துல பாத்தீங்கன்னா வாள் முறை தான் சண்டை தான் பெரிய விஷயமா இருக்கும். வாள், ஒரு ஆளு ஒரு வாளும் ஒரு கேடயமும் வச்சு எப்படி சண்டை போடுவாங்கிறதையும் இப்ப நம்ம மாணவர் செஞ்சு காப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முக்கியமானது உடல் தகுதி. உடல் தகுதி இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நம்ம உணவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் பயிற்சி. ஒரு வாழை எடுத்து சண்டை போடணும்னா அந்த வாழை தூக்குற அளவுக்கு நம்மளுக்கு பலம் இருக்கணும்ல, இல்லைன்னா எப்படி தூக்க முடியும் சரிங்களா? அந்த உடல் பயிற்சி எப்படி செய்யறதுங்கிறது நம்ம மாணவர்கள் இப்ப உங்கள்ட்ட செஞ்சு காமிப்பாங்க. எதுவுமே கிடையாது, சாதாரண ஒரு கல்லு. அந்த கல்லை வச்சுதான் நம்ம ஆளுங்க பயன்படுத்திருவாங்க. விலங்குகள் பார்த்து விலங்குகள் என்னென்ன செய்தோ அதைதான் நம்ம ஆளுங்க செஞ்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாம்பு நடை. பாம்பு நடைங்கிறத நம்ம மாணவர்கள் செஞ்சு காமிப்பாங்க. உங்கள்ட்ட உடலை பாம்பு போல செய்யணும். ஆனா இப்ப நம்ம மாணவர் பாத்தீங்கன்னா பாம்பு நடை நடக்கல, அவரு உடும்பு நடை நடக்கிறாரு. இது பாம்பு நடை. கொஞ்சம் கை தட்டலாமே. இது பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு தவக்கலை தண்டாளுங்கிறது. ஜம்ப் பண்ணி நம்ம கைய வச்சு பண்ணோம். பாக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். யாராச்சும் விருப்பம் உள்ளவங்க செஞ்சு பார்க்கலாமா? யார் பாக்குறீங்க? ஒரே ஒரு ஆள் மட்டும். யாராச்சும் செஞ்சு பார்க்கலாமா? இப்ப விருப்பம் உள்ளவங்க கை தூக்குங்க. என்னப்பா ஒரு ஆள் கூட இல்லை. குரங்கு டைவ் அடிக்குமோ அதே போல டைவ் அடிக்கணும். உடலை பஸ்ட் நம்ம பெண்கள் தம்பால எப்படி உடல் பயிற்சி பண்ணுங்கிறது. அந்த குத்து முறையும் பிறல முறையும் வர்றது வந்து ஒரே ஆள் செஞ்சாங்கன்னா செய்ய வராது. அதுக்காக வந்து பிறண்டுட்டு குத்துறவரை வரணும். பிறலிங்கிறது திரும்பி வந்தா மட்டும்தான் நம்ம திருப்பி தாக்க முடியும், ஏதா இருந்தாலும் பண்ண முடியும். அப்படியே உட்காந்து பண்ணுமா? உட்காரு, பிறல உட்காருமா? குட் குட், உட்காரு. பண்ணலாம் பண்ணலாம். கை தட்டலாமா? ஒரு கை தட்டல கூட கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கு. நம்ம மாணவர் செஞ்சு காமிப்பாங்க. ஏன்னா அது நம்மளே கூட தூக்கி எறியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நேத்தி நல்ல ஐயா கூட இதை பத்தி நிறைய சொன்னாரு, கதையை பத்தி. கதையில உள்ள சுத்து முறைகள் ஃபர்ஸ்ட், கதையை எப்படி பழகணுங்கிற சுத்து முறைகளை உங்கள்ட செஞ்சு காமிக்கிறோம். இப்ப ஒரு பொருளை தூக்கணும்னா நம்மளுக்கு வயிற்ற தூக்கணும்னா அதுக்கான பவர் வேணும். இதெல்லாம் கைக்கு உள்ள பவர்களை ஏத்துறதுக்கு தான். நேரம் இல்ல, எல்லாத்திலயும் ஒரு அஞ்சு அஞ்சு செய்யுங்க, அதுக்கு மேல வேண்டாம். உத்து கவனிங்க, அவங்க ஒவ்வொரு இதுக்கும் எப்படி செஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கானதை எப்படி செய்யறாங்கிறத பாருங்க. எடுத்த வேகத்திலே எல்லாத்தையும் சுத்திட முடியாது. அதுக்கான உடல் பயிற்சிகளை முறைப்படி செஞ்சா மட்டும்தான் அந்த கதையை சுத்துவதற்கான பவர் நம்மளுக்கு வரும். இதான் நம்ம என்ன பண்றோம்னா கரலகட்டை விளையாட்டா ஆக்கிட்டோம். இது கதை விளையாட்டு. இத சண்ட முறையில எப்படி செய்யறதுங்கிறத காமிப்பாங்க.
இதுக்கப்புறம் போர்க்காலத்துல எப்படி சுத்திருப்பாங்க செஞ்சு பாருங்க. அது அடிப்படை பயிற்சி. இன்னும் அடிப்படை பயிற்சி நிறைய இருக்கு, ஆனா நம்மளுக்கு காலம் இல்ல. இன்னும் விளையாட்டு நிறைய செஞ்சு காமிக்க வேண்டியது இருக்கிறதுல கொஞ்சம் ஷார்ட்டா முடிஞ்சு இது சண்டை முறைக்கு உள்ள பயிற்சி. இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா எடுத்து சுத்தரப்படதான் இருக்கும். அவங்க கையில வச்சிருக்க கதை ஒரு 10 கிலோ மட்டும் தான். விருப்பம் உள்ளவங்க யாராச்சும் கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம் வந்து. திரட்டை சுத்து அடித்தாக்குதல் இது எல்லாமே சிலம்பத்தில் உள்ள உட்புரி தான். எல்லாத்துக்குமே தாய் வந்து சிலம்பம் தான். சிலம்பத்தில் உள்ள ஒரு பிரிவு மட்டும்தான் இது. குத்துவரிசை குருவணக்கம் எப்படிங்கறத செஞ்சு காப்பாங்க. அந்த பீமன் எப்படி உடல் கட்டோட அந்த அசையோட பண்ணுவாரு அதே போல பண்ணுவாரு. ஆண்கள் கூட கொஞ்சம் ஈஸியா சுத்திடலாம்பா. ஏதோ ஒரு பயிற்சி பண்ணி ஏதோ பண்ணிடலாம். பெண்களை வந்து இந்த அளவுக்கு பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அபிநயா மாமா உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த கை பெறட்டதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் சுத்தரம் மட்டும்தான் தெரியும். எத்தனை நாள் பயிற்சி இருந்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஈஸியா செய்ய முடியாது. தருந்தாமா கை தட்டலாமே. இத்தனை பேர் இருக்கிறது கை தட்டினா எங்கேயா சவுண்ட் இருக்குமே. ரெண்டாவது நாங்க வெளியூர் கிடையாது, சீர்காழி தான். வீரத்தமிழர் சிலம்பாட்ட கழகம் சொல்லிட்டு ஒரு 8 வருஷமா எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் சீர்காழி உள்ளவங்களுக்கே தெரியாது எங்களை. அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா எங்களுக்கு உள்ள வந்து எங்க சம்பாதிக்கிற நோக்கம் கிடையாது. அனைத்து மாணவர்களும் வீரத்தோட இருக்கணும்னு மட்டும்தான் எங்களுக்கு பயிற்சி. எங்களுக்கு நீங்க ஒரு விதம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட குழந்தைங்க ஊனங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு கையோட ஒண்ணும் கிடையாதுன்னு முடிவு கிடையாது. அவர் ஒரு கையால எப்படி செய்யறாருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. இது கோடாளி பாடம். பரிசுன்னு சொல்லுவாங்க அத. ஒரு எதிரி ஒரு கோடாலை எடுத்து ஒருத்தவன வெட்ட வந்தா அதை எப்படி தடுத்து அவன்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகுறதுங்கிறத செஞ்சு காமிக்கிறாங்க. உங்கள்கிட்ட கை தட்டலாமே நல்ல வேமா. என்னைக்குமே ஒருத்தர் கையில பொருள் கொஞ்சம் வீரமா தான்ப்பா வெட்டுவான். எடுத்த அவ்வளவு கொஞ்சம் நல்லா தான் இருப்பான். எப்படி செய்யறான்னு பார்த்துவோம். அந்த பொருளை வெட்ட வரக்குள்ள அதை எப்படி தடுத்து அதுல இருந்து தப்பிக்கிறாங்கிறது பாடம். நல்லா பாருங்க அவருக்கு அவருக்கு ஊன இருக்குன்னு நினைக்கிறீங்க.
மன வலிமை. மன வலிமை இருக்கிறவனுக்கு ஊனமே இருக்கிறேப்பா, அவருக்கு ரெண்டு கையில் நாட்டி கூட அவர் செய்வார் கண்டிப்பா. அது சாதாரணமா இருக்கிற போலதான் இருக்கும் உங்களுக்கு வெட்டதுக்கு, அவன் இன்னும் ஈஸியாக தடுக்கிற போலதான் இருக்கும். தடுக்கிறவனுக்கு தெரியாது எப்படி தடுக்கணுங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒத்த தப்பு செஞ்சுக்கப்பாங்க உங்கள்ட்ட. அவரோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காரு. அந்த சிலம்பத்துக்கு அடிப்பகுதி, அடிப்பகுதியை நாங்க தலையாவோம், நுனிப்பகுதியை கால்வாம நினைப்போம். எங்க மாணவர்கள் உட்கார்ந்தது கொண்டு இந்த தலையை கொண்டு போய் கீழே வைக்க விட மாட்டோம். தலையை கீழே வச்சா என்ன பாவோம், சொல்லிக்கும் தலையை இன்னைக்கு கீழே வைக்க விட. அதே போல நடுப்பகுதி இருக்கு பாருங்க, அதை உடலா சொல்லுவோம். இந்த கம்புக்கு உயிர் கொடுக்கிறது தான் நம்மளோட வேலை. யாரோட வேலை, நம்ம கம்பு சுத்திரம் பாருங்க, அவங்களோட வேலை. நம்ம கம்புக்கு உயிர் கொடுத்தா மட்டும்தான் அந்த கம்பு வேலை செய்யும். சிலம்பம்னா ஒரு சிலம்பம் மட்டும் கிடையாது, அதுக்கு உயிர் கொடுத்தோம். எதிரி பாடம், எதிரி எப்படி அடிக்க வந்தானோ அதை தடுத்துட்டு அடிக்கணுங்கிற முறையதான். இப்ப இந்த கம்பை வச்சு அவர் எதிரியை எப்படி அடிக்கிறதுங்கிறத செஞ்சு காமிப்பாங்க ஒத்த முறையில. அடுத்தது ரெட்ட முறையிலையும் உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. அண்ணா ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க இங்க, அவங்க சாதாரண ஆள் கிடையாது. ஒவ்வொரு மாணவர்களும் வெளில வரணும் கண்டிப்பா, சிலம்ப முறையை கண்டிப்பா நம்ம வெளில கொண்டு வரணும். திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கோம். நானும் ஒரு சித்தா டாக்டர், ஒரு நண்பர், உயிர் நண்பர் இந்த உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வாய்ப்பு கேட்டோம், ஆனால் கிடைக்கவில்லை, நேரம் தாமதமாக. எங்களுக்கு 8:00 நான் ட்ரெயினுக்கு போகணும், இப்போ 8:00 ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய சிலம்பம் வந்து ரொம்ப ரசிப்பார் அவர். அதுக்கடுத்தால சித்தாவில் என்ன உண்டோ அந்த ஆழத்தையே ஒரு நோண்டி நோங்க எடுத்த ஒரு மனிதன் முகமது ஜின்னான்னு பேர் அவர். நிறையா அதுக்கடுத்தால நம்ம ஆசான் ஆண்டியப்பனோட அவர்கிட்டலாம் யோகா படித்து நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு திறமையான ஒரு மனிதர், அவருக்கு என் மனமார்ந்த நன்றியும். நம்ம சீர்காழியை சேர்ந்த நம்ம சுப்பிரமணியன் சிலம்பா வீரக்கலை வீர தமிழர் சிலம்பாட்டக்கல ஆசான் சுப்பிரமணியன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு போன மாசம் எனக்கு இது ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வீர தமிழர் சிலம்பாட்ட கழகத்தினுடைய நம்மளுடைய ஆசான் சுப்பிரமணியன் மற்ற நம்மளுடைய நண்பர்கள் என அனைவருக்கும் என்னை பிடிக்கும், அவங்களுக்கும் என்னை பிடிக்கும், அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த சிலம்பு கலையினுடைய ஒரு குரு, குரு வணக்கத்தினுடைய ஒரு பிரே, அதை நான் உங்களோட முன்னாடி சொல்றேன். கல் தோண்டிய முன் தோண்டிய காலத்தில் தென்கோடியில் மனிதர்கள் பிறக்கும் போதே சிலம்பம் பிறந்து விட்டது. சிலம்பம் கலையில் மூத்த கலை சிலம்பு கலை. காப்பம் சிலம்பம், தர்ப்பம் சிலம்பம், தாய்க்கலை, போர்க்கலை, சிலம்பு கலை. லெப்டனா ரைட்டனா குரு நமஸ்தே. ஒரு கம்பால உங்கள்ட்ட செஞ்சு காமிக்கிறாப்ட. இதுக்கு பேர் சலம், குரு வணக்கம். கைத்தல்லாம எல்லாமே நம்ம ஊர்ல கேட்டுதான் வாங்கணும். பயப்படாம சுத்த
இது 10 சுத்து. இந்த 10 சுத்த சுத்தறதால நம்ம போர்க்கால பயிற்சி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சுத்தனது வெளிவாரல், அடுத்த சுத்தனது உள்வாரல்ங்கிறது மண்டடின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சுத்தனது தாமண்டாடி, அடுத்தது தலை சுத்து. இந்த சுத்துகள் சுத்தனா மட்டும்தான் நம்ம செலவு வருஷம் எதிரி பாடம் எல்லாமே செய்ய முடியும். அடுத்தது போத்து சுத்தமா, தட்டு தட்டு சைடாமா, வாரல் தட்டு, உங்க கைத்தட்டு தாங்க அவங்களுக்கு உற்சாகம். கை தட்டலாமே வேகமா, ஓகே சூப்பர்மா சூப்பர்மா போட்டுமா. அடுத்தது ரெட்ட கோடல், ஒரு ரெண்டு கையிலையும் கோடால் இருக்கும், அந்த கோடாலி வச்சு எப்படி எதிரிகளை தாக்குவதுங்கிறது மாதிரி அவங்கள்ட்ட செஞ்சு காமிப்பாங்க. எப்படி இந்த ரெண்டு கோடாலை வச்சு அந்த காலத்துல சண்டை போட்டு ஜெயிச்சாங்கிறத போர் முறையில எப்படி செஞ்சாங்கிறத உங்கள்ட்ட காமிப்பாங்க. இது பரசுராம வருஷம் சொல்லுவோம். உங்களுக்கு பிறந்தது பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கிறப்பதான் இருக்கும், யாராச்சும் வேணா வந்து லைட்டா விளையாட்டு பார்க்கலாம், விருப்பம் இல்லாம முன்னாடி வரலாம். பிரகாஷ் அவர் பேரு, ஆயிரம் பேர் இருந்தாலும் சம்பளம். இந்த ரெண்ட வாரம் வச்சு கூட்டத்தையே கலைச்சு நம்ம ஜெயிச்சுட்டு வெளில வந்துடலாம். என்ன உண்மைதானே? போர் முறையில எப்படி தடுத்து வெட்டுவதுங்கிறதா உங்களை செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இது விளையாட்டு கிடையாதுங்க, நம்மளோட வீரம், வீர விளையாட்டு. எல்லாருமே சிலம்பம், சிலம்பம் சட்டத்துக்கு தான் சொல்றோம். சிலம்பம் ஆட்டம் கிடையாது, சிலம்பத்தோட உயிர். இது கட்டாரி முறை, ஒரு கூறான ஆயுதம் சின்னதாக இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடிக்குள்ளதான் இருக்கும். அந்த ஒரு அடி ஆயுதத்தை எப்படி வச்சுக்கிட்டு எதிரிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சாங்க, அதுல புள்ளாத குத்து முறை தான் வரும். குத்து முறையோ தடுப்பு முறையோ, இது கற்பனையா தான் உங்கள்ட்ட செஞ்சு காமிக்கிறாங்க. கூட்டத்தில எப்படி இருக்காங்க சுத்தி, அவங்கள்ட்ட எப்படி தடுத்து எப்படி சண்டை போட்டாங்கிறது உங்கள்ட்ட கற்பனை தான், கற்பனையா தான் செய்யறாரு. முக்கியமானது வந்து பதுங்கள்,